கோவிலுக்குள் நுழைவதற்கு அனுமதி மறுக்கப்படுவதாக கூறி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக மதுரையில் ஆர்ப்பாட்டம். மதுரை மாவட்டம் திருமயம் வட்டத்தில் உள்ள செக்கானூரணி அருகில் உள்ள கொக்குக்குளம் கிராமத்தில் பேக்காம்பன் கருப்பு கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் பல நூறாண்டுகளாக தலைமுறை தலைமுறையாக பாதுகாத்து வருவதாகவும் பூசாரியாகவும் கோடாங்கியாகவும் குதிரைகளாகவும் கோவில் சம்பந்தமான அனைத்து உரிமைகளையும் இவர்கள் செய்து வருவதாக கூறுகின்றனர். இது மற்றொரு சமூகத்தை சார்ந்தவர்களை இவர்களை கோவிலுக்குள் அனுமதிக்க மூல வழிபாடும் செய்வதற்கும் தடுத்து நிறுத்துவதாக கூறி மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இதில் 50க்கும் மேற்பட்ட ஊர் மக்கள் கலந்து கொண்டனர். மேலும் இது தொடர்பாக மதுரை உயர்நீதிமன்ற கிளை 12வது வாரத்தில் இது சம்பந்தமாக முடிவெடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டனர். ஆனால் இன்னும் இது குறித்து முடிவெடுக்கப்படாத நிலையில் இருப்பதாகவும் வருகின்ற 15ஆம் தேதி என்று பன்றி குத்தும் விழா நடைபெற உள்ளதை தடுக்க திட்டமிட்டிருக்கிறார்கள் என்றும் இதன் தொடர்பாக நல்ல முடிவை தமிழக அரசு ஏற்படுத்தி தர தவறும் பட்சத்தில் கொக்குக்குளம் பேகாமன் கருப்பு கோவில் நினைவு போராட்டம் நடத்த வேண்டும் என்ற நிலை ஏற்படும் என்பதையும் வலியுறுத்தினர். ஆண்டாண்டு காலமாக பூர்வீகமாக படையெடுக்க மக்கள் பாத்தியப்பட்டது. அவர்கள் தான் இப்பொழுது வரை பூசாரியாகவும் கோடாங்கியாகவும் குதிரை எடுப்பவர்களாகவும் பண்ணி குத்துவோரும் இருந்து வழிபட்டு வருகின்றார்கள். இந்த கோவிலுக்கு பேக்கருப்பசாமி கோவிலுக்கு பல நிலங்கள் சொத்தாக இருக்கின்றது. பல ஏற்கனவே நிலை விளைநிலங்கள் சொத்தாக இருக்கின்றது. இந்த நிலங்களை அந்த பகுதியில் இருக்கின்ற ஆதிக்க ஜாதி கள்ள சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஏமாற்றி வாங்கிக் கொண்டு இவர்களை கோவிலுக்குள் விட்டால் நம் நிலத்தையும் வாங்கி விடுவார்களே என்று சொல்லி பறையர்களை பூசாரியாக அமைத்துக் கொண்டு மற்ற அனைத்து தலித் மக்களையும் கோவிலுக்குள்ளே விடாமல் தடுத்து வருகின்றார்கள். இது எங்களுடைய ஜனநாயக உரிமையை பாதிக்கின்றது. அந்த கோயிலையும் இழந்து இன்றைக்கு வழிபடும் உரிமையை இழந்த நிலையில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். வரக்கூடிய 15 அமைத்துக் கொண்டு மற்ற அனைத்து தலித் மக்களையும் கோயிலுக்குள்ளே விடாமல் தடுத்து வருகின்றார்கள். இது எங்களுடைய ஜனநாயக உரிமையை பாதிக்கின்றது. அந்த கோயிலையும் இழந்து இன்றைக்கு வழிபடும் உரிமையை இழந்த நிலையில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். வரக்கூடிய 15 நடு ஆடி என்று சொல்வார்கள் அன்றைக்கு வருடம் தோறும் பன்னிருக்கும் விழாவை பறையர்கள் செய்து வரும் அந்த பூசாரியின் என்ற காரணத்தினாலே பறையர்கள் செய்து வருவோம். இன்றைக்கு அந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்காக நாங்கள் அனுமதி கேட்டபொழுது அங்கே மாவட்ட ஆட்சித்தலைவர் யாருக்கும் அனுமதி இல்லை என்று சொல்லுகின்றார்கள். அதே நேரத்திலே இங்கே ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த செயலை கண்டித்து எங்கள் கோயில் நுழைவு உரிமை வேண்டும் என்று இங்கே ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த நேரத்திலே அங்கே இருக்கின்ற ஆதிக்க சாதிக்காரர்கள் அந்த கோவிலை சுற்றிக்கும் பெரிய டெண்டர் அமைத்து ஆயிரக்கணக்கிலே கூடி இந்த மக்களை தலித் மக்களை நுழையவிடக்கூடாது என்று அங்கே தடுத்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த முரணான நிலை நீடித்துக் கொண்டிருக்கின்றது. எனவே இந்த ஆட்சியாளர்களும் இந்த காவல்துறையினரும் சரியான முடிவெடுக்க வேண்டும். காவல்துறை இந்த நீதித்துறை மூலம் நாங்கள் வழக்கிட்டு அங்கே எங்களுக்கு அனுமதி வேண்டும் என்று கேட்டிருக்கின்றோம். கோயில் நுழைவு அனுமதி வேண்டும் என்று கேட்டிருக்கின்றோம். நீதிமன்றமானது 12 வாரத்திற்குள் இவர்களுக்கு சரியான தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று சொல்லி மாவட்ட நிர்வாகத்திற்கு ஒப்படைத்திருக்கின்றார்கள். இன்றைக்கு 12 வாரங்கள் கழிந்த பின்னும் கூட எங்களுக்கு அங்கே உரிமை மறுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இதையெல்லாம் கண்டித்துத்தான் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பு அனைத்து முற்போக்கு இயக்கங்களைச் சேர்ந்த சுமார் 18-20 இயக்கங்களைச் சேர்ந்த முற்போக்குவாதிகள் இந்த செயலை கண்டித்து மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கின்றோம். இது ஒரு தொடக்கம்தான். இனி கோயில் நுழைவு போராட்டம் என்ற போராட்டத்தையும் நாங்கள் அறிவித்து இருக்கின்றோம். எங்களுக்கு சரியான தீர்ப்பு வரவில்லை என்றால் இந்த நிலையிலே இதை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். பேர் 1,00,000 மாவட்டத்தில் இருக்கலாம்.